ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற மூணாவது T20 பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து 11 டீம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் டீமை மட்டும் பார்க்காதீங்க. அதே சமயத்தில் இப்போ புதுசாக நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இதில் வந்து தமிழ்லேயும் இருக்கும், கீழே வந்து லிங்க் இருக்குது, அதை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு கேட்கும். டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு வந்துடும், சரிங்களா? இதில் தமிழ்லேயும் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே சமயத்தில் இது உங்கள் மெயில் ஐடியோ, உங்கள் நேமோ, உங்கள் பர்சனல் டீட்டெயில் எதுவுமே கலெக்ட் பண்ணாது, கரெக்டுங்களா? அதனால் இது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும் இந்த ஆப்பு, அதனால் இறக்கி வச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது லாஸ்ட்டு T20 இல்லையா, அதனால் நிறைய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. பில்லிங்ஸு, ஜே டென்லி, இவங்க ரெண்டு பேரும் பட்லருக்கு பதில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த சைடு ஆஸ்திரேலியா டீமில் பார்த்திங்கன்னா மார்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம், ஏன்னா இதெல்லாம் மூணாவது மேட்ச் இல்லையா, லாஸ்ட் மேட்ச்சு, எப்படியாவது வின் பண்ணணும், கப் அடிக்கணுன்றதுனால, இல்லை எப்படியாவது ஒரு மேட்சாவது வின் பண்ணிடணுன்றதுனால நிறைய கேப்டன்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது பிளேயர்ஸை. அதனால் பிளேயர்ஸு ரொம்ப முக்கியம் இல்லை, நீங்கள் வந்து இந்த பிளேயர்ஸை வச்சு நீங்கள் டீம் போடுங்க. லாஸ்ட் மினிட்டில் அவங்க விளையாடலன்னா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிங்க. கரெக்டாக அந்த எல்லா பிளேயர்ஸும் இருந்தால் தான் நம்ம டீம் போட முடியும் அப்படின்றது கிடையாது. நமக்கு பிளேயர்ஸை விட அந்த பொசிஷன் தான் முக்கியம், 1, 2, 3 அந்த ஆர்டர் தான் முக்கியம். அதே சமயத்தில் பிளேயர்ஸும் முக்கியம்தான், பட் யார் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணது தான், அதுக்காக நம்ம விளையாடாதவங்கள வந்து உள்ள டீமில் வச்சுக்க முடியாது இல்லையா. ஸோ எப்பயுமே வந்து புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதனால் சேஞ்ச் பண்ணுறது கூட நமக்கு ஃபேவர் தான், ஓகேங்களா? அதனால் இப்போதைக்கு டீம் எடுத்து வச்சுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணோன்னே நீங்கள் எடுத்து போட்டுங்க, ஓகேவா? அடுத்து பிச்சு கண்டிஷன் பாருங்கள். இதில் வந்து பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பவுலிங்க்கு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பவுலிங்லேயும் ஸ்பீடு பவுலிங்க்கு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டு ரெண்டு மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்பீடு பவுலிங்க்கும் விக்கெட் விழுவுது, ஸ்பின் பவுலிங்க்கும் விக்கெட் விழுவுது. ஸோ அது வந்து ஆவரேஜாக தான் இருக்குது, ஆனால் அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் ஸ்பீடு பவுலிங்கும் கொஞ்சம் எடுத்துங்க, ஸ்பின் பவுலிங்கும் ஆவரேஜ் பண்ணி எடுத்துங்க, ஓகேங்களா? அடுத்து வெதர் ரிப்போர்ட் பாருங்கள். க்ளௌடியாக இருக்குன்றாங்க, 20% வந்து மழை வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20% மழை வர வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ 20% மழை பெய்யும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது, மழை வர்றதுக்கு 20% தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படின்னா, இப்போ வந்து இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுது இல்லையா, இப்போ வந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து 20% தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இங்கிலாந்து ஜெயிக்காததுக்கு 80% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது தோற்று தான் போகும், அந்த மாதிரி கான்செப்ட் தான். அந்த மாதிரி 20%ன்றது மழை வராது, கரெக்டுங்களா? சப்போஸ் வந்தாலும் வரலாம், அதான் அதோடய கான்செப்ட். அடுத்து ஹெட்டு ஹெட்டு பார்த்துங்க. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க இந்த ஆப்பில். அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக டீமை பற்றி பார்த்துடலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டீம் பார்த்துடலாம். டீம் எப்படி எடுத்திருக்கேன்னு நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன், அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்க. இதில் நான் எடுத்திருக்கேன் பிரைஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ரெண்டு மேட்ச்சு, அதுக்கு முன்னாடி இருக்க 2-3 மேட்சில் கூட சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நான் இவரை ரிஸ்க்காக தான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? கேரியை வந்து எடுத்து வச்சிங்க, ஏன்னா ஆஸ்திரேலியா டீமில் உங்களுக்கு வந்து கேரி வந்து ரொம்ப, சப்போஸ் அவர் கையில் பேட்டு கிடைக்கும் போது கண்டிப்பாக ரன் பண்ணிடுவார். ஸோ கேரி வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சப்போஸ் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம், ஏன்னா இந்த லாஸ்ட் மேட்சில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் நடக்கலாம், ஓகேங்களா? அதை பார்த்துங்க. அடுத்து வந்து இங்கே இங்கிலாந்து டீமில் பாருங்கள், நான் வந்து சேம் பில்லிங்ஸை வந்து எடுத்திருக்கேன், ஏன்னா அவர் வந்து பட்லருக்கு பதில் இவங்கள்லாம் சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு ரெண்டு பேரை போட்டிருக்காங்க, அதாவது டெல்லி சேம் பில்லிங்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து டி மேலனுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன், மார்கனுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அதை அடுத்தடுத்த டீமில் பாருங்கள். அடுத்து வந்து இங்கே வார்னரையும் நான் பிரைஸ்டோவையும் மாற்றவே மாட்டேன், ஏன்னா லாஸ்ட் மேட்சில் வார்னர் டக் அவுட் ஆகிட்டார், பிரைஸ்டோ லாஸ்ட்டு 5 மேட்சில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ சில டைம் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் மேட்சில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதனால் நான் வந்து தைரியமாக எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஸ்டாய்னிஸுக்கு வந்து விக்கெட்டு, அதாவது விக்கெட்டு விழுவாது, ஏன்னா அவர் எப்படி சொல்கிறது, பவுலிங் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பேர் எனக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் லாஸ்ட் மேட்சில் அதை கவனிக்காமல் சொல்லிட்டேன். மேக்ஸிமம் பவுலிங்க்கு வாய்ப்பு இருக்காது, அப்படியே ஒரு ஓவர் பவுலிங் கொடுத்தா கூட அவர் விக்கெட் எடுப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடச்சி ரன் அடிச்சிருந்தார். ஸோ அவரும் ரிஸ்க் தான், இந்த டைமும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது ஒன்று இருக்குது, கிடைச்சோடனே அவர் நல்லா ரன் அடிப்பாரான்றது ஒன்று இருக்குது, ஓகேவா? அதே போல் மொய்தன் அலி வந்து ரொம்ப பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, பாதி பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, பாதி பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவரையும் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுத்திருக்கேன். மேக்ஸ்வெல் வந்து நான் சேஃபாக தான் எடுத்திருக்கேன், அது எல்லாருமே எடுத்திருப்பாங்க,
இவர் ரன்னும் அடிப்பார், உங்களுக்கு விக்கெட்டும் எடுப்பார். ஓகேவா? அதனால் மேக்ஸ்வெல்லை எடுத்திருக்கேன். அடுத்து கீழே பாருங்கள், ஜே ஆர்ச்சர். இவரை பற்றி சொல்லவே வேண்டாம், இவர் வந்து நல்லா விக்கெட் எடுப்பார். ஸோ சேஃபாக அவரை எடுத்திருக்கேன். அடுத்தது டாம் கரனையும் கே ரிச்சர்ட்ஸனும் லாஸ்ட் மேட்சில், அதுக்கு முன்னாடி அதாவது கே ரிச்சர்ட்ஸன் வந்து லாஸ்ட் மேட்சில் ஒன்றும் இல்லை, விக்கெட் எதுவும் எடுக்கலை. உங்களுக்கு டாம் கரன் வந்து ரெண்டு மூணு மேட்சாகவே சரியாக இல்லை. ஸோ அதனால் ரிஸ்க் எடுத்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுங்க. ஒரு நாலஞ்சு பிளேயரை ரிஸ்க்காக எடுத்திருந்தால் தான் நம்ம வந்து பிரைஸ்டோ, சாம் ஃபில்லிங்ஸு, இவர் வந்து பட்லருக்கு பதில் வருவாங்கன்னு போட்டிருக்காங்க இல்லையா, டென்லி அவருக்கு பதில், இல்லை வந்து பில்லிங்ஸ், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஸோ இவங்களை ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஃபின்ச் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த டீமில் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சுக்கு பதில் ஸ்மித்து வருவாங்க. இதில் நான் கேப்டனாக வார்னரை கொடுத்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மேட்சில் டக் அவுட்டு, ஸோ அவர் வந்து ஜெயிக்கிற இந்த மேட்சில் வந்து நல்லா ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ்வெல்லில் வந்து நான் சேஃபாக வைஸ் கேப்டன் கொடுத்துட்டேன். ஏன் மேக்ஸ்வெல்ல கொடுத்தேன்னா அவர் எப்படியா இருந்தாலும் விக்கெட் எடுப்பார், ரன்னு எடுப்பார். ஸோ சேஃபு தான், ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டீமு. ரெண்டாவது டீம் பார்த்துடலாம். ரெண்டாவது டீம் பாருங்கள், சேம் டீம் தான், வைஸ் கேப்டன் அப்படியே தான் இருக்கார். கேப்டனை மட்டும் நான் பிரைஸ்டோவுக்கு கொடுத்துருக்கேன். பிரைஸ்டோவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த டீமில் இந்த மேட்சில் நிறைய பேர் கேப்டனெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, ஓகேங்களா? மீதி அப்படியே எல்லாருமே எல்லா பிளேயர்ஸும் அப்படியே தான் இருக்காங்க. அடுத்தது மூணாவது டீம் பார்த்துடலாம். மூணாவது டீம் பாருங்கள், இந்த இடத்துல ஃபின்ச் இருந்தார், நான் ஸ்மித்து மாற்றிருக்கேன். மீதி எல்லாருமே சேம் தான், கரெக்டுங்களா? நான் வந்து கேப்டனாக வார்னரை கொடுத்துருக்கேன், மேக்ஸ்வெல்ல வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் கேப்டன் வைஸ் கேப்டன், இப்போ வந்து பில்லிங்ஸு புதுசாக வர்றாரு இல்லையா, அவருக்கு கூட கொடுங்க, இல்லை கேரிக்கு கொடுங்க, கரெக்டுங்களா? நான் வந்து ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கேப்டன் சான்ஸ் கொடுத்துருக்கேன், வார்னருக்கும் பிரைஸ்டோவுக்கும் கேப்டன் சான்ஸ் கொடுத்துருக்கேன். இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம டீம் வந்து டாப்பில் போயிடும். அதேமாதிரி வைஸ் கேப்டனை நான் வந்து சேஃபாக மேக்ஸ்வெல்லுக்கு மட்டுமே கொடுத்துருக்கேன். ஏன்னா வைஸ் கேப்டனை ரெண்டு மூணு பேருக்கு நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு நிறைய மாடல் டீமு நான் கொடுக்க முடியாது, ஓகேங்களா? ஓகே, இப்போ நாலாவது டீம் பார்த்துடலாம். நாலாவது டீம் பார்த்தீங்கன்னா அதே தான், மூணாவது டீம் அதே தான், ஸ்மித்து உள்ளே இருக்கார் ஃபின்ச்சுக்கு பதில். கேப்டன் வந்து வார்னருக்கு பதில் இங்கே பிரைஸ்டோவாக மாறிட்டார், ஓகேங்களா? பிரைஸ்டோவுக்கும் இவர் மேக்ஸ்வெல்லுக்கும் நான் கொடுத்துருக்கேன், கரெக்டுங்களா? அந்த மாதிரி போட்டுங்க. இப்போ அஞ்சாவது டீம் பார்த்துடலாம். அஞ்சாவது டீம் பார்த்தீங்கன்னா சேம் தான், ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது ஆஸ்திரேலியா டீமில் ரெண்டு பேட்ஸ்மேன் இங்கே போட்டிருந்தேன், கவனிச்சிங்கன்னா தெரியும். வார்னர் கூட ஸ்மித்தும் உங்களுக்கு வந்து ஃபின்ச்சும் போட்டிருந்தேன். இப்போது அந்த வாய்ப்பை தூக்கிட்டு இங்கே வந்து ரெண்டு பேரை கொண்டு வந்திருக்கேன். எப்படின்னா சாம் ஃபில்லிங்ஸை கொண்டு வந்திருக்கேன், பேண்டனை கூட கொண்டு வந்திருக்கேன், கரெக்டுங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க நாலு டீமில் கூட சாம் ஃபில்லிங்ஸு பதில் பேண்டனை போடுங்க ஒரு டீமில், இன்னொரு டீமில் வந்து நீங்கள் இ மார்கனை போடுங்க, அடுத்தது டி மாலனை போடுங்க, அது உங்கள் சாய்ஸு, நீங்கள் மாற்றிக்கிறதால மாற்றிங்க. நான் இப்போ இவங்க ரெண்டையும் உள்ளே கொண்டு வந்துட்டேன். மீதி எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், பவுலர்ஸில் நீங்கள் மாற்றுங்க, இது மொக்க பவுலர் தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் விளையாடாதவங்க இந்த மேட்ச்சில் நிறைய விக்கெட் எடுப்பாங்க, ஏன்னா இவங்களையெல்லாம் நிறைய பேர் வந்து எடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? அந்த ரிஸ்க்கை தான் நான் எடுத்திருக்கேன், ஓகேவா? அஞ்சாவது டீம் பார்த்துட்டோம், இப்போ ஆறாவது டீம் பார்க்கலாம். ஆறாவது டீம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே வந்து எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல ஒரு டி பேண்டன் இருந்தார், அவரே தான் இங்கேயும் இருக்கார். ஆனால் கேப்டன் அங்கே வந்து யார் இருந்தார், வார்னர் இருந்தார். இப்போ வந்து பிரைஸ்டோ இருக்காங்க, அவ்வளோதான். மேக்ஸ்வெல், இது மேக்ஸ்வெல்ல வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். இது ஆறாவது டீம், அதை நல்லா புரிஞ்சிங்க. நான் பதினோரு டீமுக்குமே வார்னர் கேப்டனு, பிரைஸ்டோ கேப்டனு, மேக்ஸ்வெல் வைஸ் கேப்டனு, மற்றபடி டீமை தான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், இவங்கள சேஞ்ச் பண்ணலை, ஓகேவா? இப்போ ஏழாவது டீம் பார்த்துடலாம். ஏழாவது டீம் பார்த்தீங்கன்னா சேம் தான், ஆனால் இந்த பில்லிங்ஸ் பக்கத்தில் டி பேண்டன் இருந்த இடத்துல டி மேலனை போட்டிருக்கேன். அதே டீம் தான், மற்ற எல்லாருமே சேம் தான். நீங்கள் வேணால் மாற்றிங்க. அடுத்து கேப்டன் வந்து வார்னரு, மேக்ஸ்வெல் வந்து வைஸ் கேப்டனு போட்டிருக்கேன். எட்டாவது டீம் பார்த்துடலாம். எட்டாவது டீம் பாருங்கள், சேம் தான், கேப்டனை மட்டும் மாற்றிருக்கேன், பிரைஸ்டோ, மேக்ஸ்வெல் வந்து வைஸ் கேப்டனு. இங்கே வந்து டி மேலனு, சாம் ஃபில்லிங்ஸ் இருக்கார், வார்னர் அப்படியே இருக்கார், கேரி அப்படியே இருக்கார், ஸ்டாய்னிஸு, மொய்தீன் அலி, மீதி பவுலர்ஸு அப்படியே இருக்காங்க. இப்போ ஒன்பதாவது டீம் பார்த்துடலாம். ஒன்பதாவது டீம் பாருங்கள், சாம் ஃபில்லிங்ஸு, அதாவது சாம் ஃபில்லிங்ஸ் விளையாடலாம் இல்லைன்னா டென்லி, கரெக்டுங்களா? இல்லை ரெண்டு பேருமே விளையாடாமல் போகலாம். நான் வந்து ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் அவரை எடுத்திருக்கேன். இவருக்கு பக்கத்தில் இ மார்கனை போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சாம் ஃபில்லிங்ஸை எடுத்துகிட்டு இ மார்கன்,
டி பேண்டன் இல்லைன்னா இ மார்கன் டி மேலன் அந்த மாதிரி கூட மாற்றிங்க, அது உங்கள் சாய்ஸு. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரில் யாருக்காவது கேப்டன் சான்ஸ் கொடுக்கணும்னா கொடுங்க. நான் வந்து வார்னருக்கு ஏன் கொடுக்குறேன்னா போன மேட்ச்சில் வந்து டக் அவுட்டு, ஸோ இந்த மேட்ச்சில் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பிரைஸ்டோ லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் எதுலேயுமே அடிக்கலை, ஸோ அவருக்கு நான் கேப்டன் சான்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, அடுத்து 10th டீம் பார்த்துடலாம். 10th டீம் பாருங்கள், சேம் டீம் தான், பட் கேப்டனை மட்டும் பிரைஸ்டை கொடுத்துட்டேன். வைஸ் கேப்டன் மேக்ஸ்வெல்ல இருக்கார், நீங்கள் வேணால் மாற்றிங்க. நான் 11 டீம் காமிக்கணுன்றதுனால மேக்ஸ்வெல்ல மட்டுமே வைஸ் கேப்டனாக வச்சுருக்கேன். அதோடய வைஸ் கேப்டனாக மேக்ஸ்வெல்ல போடுறதுல தப்பே கிடையாது. எப்படியா இருந்தாலும் வைஸ் கேப்டனுக்கான அந்த இதை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணிடுவார். ஓகேங்களா, அடுத்து 11th டீம் பார்த்துடலாம். 11th டீம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ரொம்ப ரிஸ்க்காக யோசித்து கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்கேன்னா சேம் தான், ஆல்ரவுண்டரில் ரெண்டு பேரை தூக்கிட்டேன் நான். ஓகேங்களா, ஸ்டாய்னிஸையும் தூக்கிட்டேன், அலி மொய்தீன் அலியையும் தூக்கிட்டேன். ஓகேவா, கொஞ்சம் ரிஸ்க் தான். அதுக்கு பதில் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கெல்லாம் விட்டுட்டோம் இல்லையா, லாஸ்ட் மேட்ச்சில் கூட கம்மின்ஸு ஆகர் நல்லா பண்ணார். கம்மின்ஸு ஸ்டார்க்கு விட்டுட்டேன், நீங்கள் வேணால் ஸ்டார்க் எடுத்துங்க. நீங்கள் டி கரனு ஜார்டனை நான் விட்டுட்டேன், அவரை வேணால் நீங்கள் உள்ளே எடுத்துங்க. ஓகேங்களா, ஆர்ச்சரை நான் எல்லா மேட்ச்லேயும் வச்சுருக்கேன். இந்த டாப்பில் இருக்க டீம் வந்து அந்த இதை வந்து நான் மாற்றலை. இதில் வந்து டி பேண்டனை வச்சுருக்கேன், நீங்கள் மாலனையோ இல்லை வந்து இ மார்கனையோ போட்டுங்க, இல்லை சாம் ஃபில்லிங்கை எடுத்துகிட்டு கூட இ மார்கனையும் இது டி மாலனை கூட போட்டுங்க. ஓகேங்களா, நான் ரெண்டு பேருமே ரிஸ்க், ஏன்னா இவர் புதுசாக வர்றவர். டி பேண்டனோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% போயிடுச்சு, ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுத்து எடுத்துருக்கேன். இது நம்மளோட 11th டீமு. அதே போல் வந்து இதை ஒரு சாம்பிளாக வச்சுக்கிட்டு நீங்கள் 1 or 2 பிளேயர்ஸ் மாற்றிங்க, இதையே அப்படியே வந்து நீங்கள் டீம் போடாதீங்க. அதனால் பார்த்து கரெக்டாக போட்டுங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.